It's a really very special honor to meet the engineering graduates of AVS Engineering College today. At the outset, I must really tell you that engineering degree is something very, very, very big. Probably you wouldn't have realized, yep, from a village or a town from Salem or nearby place, you simply have come to a college, registered yourself, studied something, wrote the examinations, and now you are an engineering graduate. Engineering is a very, very high degree, a degree of very high status, very high importance in science and technology. Therefore, you must feel proud to be an engineer. And already, since you've got a degree, and today a formal degree, you will ever be called as an engineer. All the time, till you die, you will be an engineer. So it's a great honor. I'm trying to emphasize this point because many of you don't even know that you have a very important degree. That means if you don't realize that you are something very important, that you are an important person, I am telling you are a great person because there are engineers who are drawing not less than 1 crore rupees a month just because they are engineers. In India, all over India, less than 8% of the people get an opportunity to go to a college. It's a very rare opportunity. Millions of Indians are not able to go to the school. Millions of them, even if they want to go to the college, they are not able to go to the college. But you have gone to an engineering college. You've gone through the education, 4 years. And you are a degree holder in engineering. Therefore, first of all, I like to congratulate you. Congratulations. ஆனால் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய காரியத்தை உங்களால் மட்டும் செஞ்சுருக்க முடியாது. 50 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் கல்லூரிகளே கிடையாது. ஒரு சில அரசாங்க கல்லூரிகள் மட்டும்தான் இருந்தது. எனவே உங்களை மாதிரி கிராமத்தில் இருந்த ஒரு மாணவன் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்பட்டால் கூட, அது சிவில் இன்ஜினியராக இருக்கலாம், மெக்கானிக்கலாக இருக்கலாம், கம்ப்யூட்டர் இருக்கலாம், எலக்ட்ரிக்கலாக இருக்கலாம், எந்த இன்ஜினியராக இருந்தாலும் ஆசைப்பட்டாலும் இன்ஜினியரிங் படிக்க முடியாது. ஏனென்றால் அன்றைக்கி தமிழ்நாட்டில் 500 சீட்டு தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு சேலத்திலேயே பக்கத்திலேயே கல்லூரியை கட்டி உங்களை கிராமத்திலேருந்து கூட்டிகிட்டு வந்து, குறிப்பாக பெண்கள் இதை ரொம்ப 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 ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் அம்மா இன்ஜினியரிங் கண்டிப்பாக படிச்சிருக்க மாட்டாங்க, உங்கள் பாட்டி கண்டிப்பாக ஸ்கூலுக்கு போயிருக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் போயிருக்காங்களா? போன பரவாயில்ல, நல்லது தான். அந்த பாட்டிக்கு பாராட்டுதல் தெரிவித்து கொள்ளுங்கள். இந்த மாதிரி சைலேந்திர பாபு வந்தார், நீ படித்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டார், உன்ன மாதிரி ஒரு கிழவி இந்த ஊரில் படிச்சிருக்காளேன்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டார். நீ எல்லா வகையிலும் சிறந்து விளங்கின கிழவியாக தான் இருக்கிற, படிப்புலையும் சிறந்து விளங்கியிருக்கிற, ஒரே கணவனோட கடைசி வரைக்கும் வாழ்ந்துட்டேன், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுங்கள். இட்ஸ் குட். ஆனால் அந்த வாய்ப்பு கிடைக்காத உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது, குறிப்பாக பெண்கள், நீங்கள் மகிழ்ச்சி அடையும். ஏன்னா இந்த இன்ஜினியரிங் கல்லூரியில் படிக்க வைக்கக்கூடிய உங்களுக்கு இந்த படிப்பை ஏற்படுத்தி கொடுத்த இந்த கல்லூரியை நிறுவிருக்கக்கூடிய திரு கைலாசம் அவர்களுக்கு உங்கள் சார்பாக நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவர் இந்த கல்லூரியில் கட்டாமல் இருந்தால் ஒருவேளை நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க, அல்ல இங்கேயா படிச்சிருக்க மாட்டீங்க, வேற என் கல்லூரியில்னா கொஞ்சம் சுத்தம் படிச்சிருக்க மாட்டீங்க. ஸோ இந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய வாய்ப்பை சிலர் சேர்ந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. இதில் அரசாங்கத்துக்கு ஒரு பங்கு இருக்குது, திரு கைலாசம் அவர்களுக்கு ஒரு பங்கு இருக்குது, எனக்கும் ஒரு பங்கு இருக்குது. நான் வந்து இந்த நாட்டுக்கு சம்பாதிக்கிற எல்லா காசுலேயும் 1/3 எனக்கு கிடைக்கிற சம்பளம் மட்டும் தான் எனக்கு வருமானம், அதில் 1/3 நான் டேக்ஸாக கட்டிகிட்ருக்கேன். அந்த டேக்ஸ்லையும் இதில் ஒரு பாட்டு வரலாம். எல்லாத்துக்கும் மேலாக உங்களை இந்த கல்லூரியில் படிக்க வச்சதுக்கு ஒரு மிக மிக முக்கியமான 2 தீவிரவாதிகள் இருக்கிறாங்க. அந்த தீவிரமாக அவங்க தீவிரமாக சிந்திக்கலை, தீவிரமாக செயல்படலைன்னா உங்களுக்கு கல்லூரியில் படிக்கக்கூடிய வாய்ப்பே கிடைச்சிருக்காது. அது யார் தெரியுமா? உங்கள் தகப்பனாரும் உங்கள் தாயாரும். நான் படிக்கலைனாலும் பரவாயில்ல, என் பிள்ளை படிக்கணும். எனக்கு பெரிய வேலை கிடைக்காம இருந்தாலும் என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும். எனக்கு சுத்தமாக மரியாதை இல்லாமல் இருந்தாலும் என் பிள்ளைக்கு ஒரு உயர்ந்த மரியாதை வரணும். என் பையன் கலெக்டர் ஆகணும், என் பிள்ளை வெளிநாட்டுக்கு போகணும், நல்லா இருக்கணும், 4 பேர் என் பையனை நல்லவன், என் பொண்ணை நல்லவன் சொல்லணும் அப்படின்னு. அவங்க உண் சாப்பிட்டாங்களோ இல்லையோ உனக்கு சாப்பாடு, அவங்க நல்ல ட்ரெஸ் போட்டாங்களோ இல்லையோ உனக்கு ட்ரெஸ், அவங்க ஷூ போட்டாங்களோ இல்லையோ உனக்கு ஷூ, அவனுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் அவங்களால முடிஞ்ச வரைக்கும். ஒரு சாதாரண வேலையை விவசாயம்னா இருந்தாலும் வருமானம் இல்லாமல் இருந்தாலும் கடன் வாங்கியது அந்த ஃபீஸை கட்டியிருப்பாங்க. 5 ஆண்டுகளில் 4 ஆண்டுகளில் குறைஞ்சது உனக்கு 5 லட்சம் ரூபா செலவு. டு பி தேங்க்ஃபுல் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட் ஹியூமன் குவாலிட்டி, த ஃபைனஸ்ட் ஹியூமன் குவாலிட்டி. எனவே மாணவர்களே, இங்கே வந்திருக்கிறாங்களே உங்கள் அப்பாவும் அம்மாவும், என்றைக்காவது ஒரு நீங்களே இங்கிலீஷ் மீடியத்தில் தானே படிச்சிங்க, நான் இந்த பெண்களை கேட்குறேன், மாணவிகளை கேட்குறேன், என்றைக்காவது ஒரு நாள் உனக்கு 5 லட்சம் ரூபா செலவு பண்ணி ஒரு இன்ஜினியரிங்